ஓம் தத்புருஷ பத்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசையும் நவகிரகானு அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க சார் எனக்கு வாழ்நாள் முழுவதும் யோகம் தரக்கூடிய கடவுள் இது அந்த கடவுள் பேரை சொல்லுங்க எந்த மாதிரி பூஜை பண்றது எந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க வாழ்நாள் முழுவதும் யோகம் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு குலதெய்வம் தான் அது உங்களுக்கும் தான் யாராக இருந்தாலும் அந்தந்த வம்சாவளி உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய முதல் பங்குல முதன்மையானதாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் முதல் முதல்ல குழந்தை பிறந்தாலோ அந்த குழந்தைக்கு பேர் வச்சாலோ அந்த குழந்தைக்கு முடி எடுத்தாலோ அந்த குழந்தைக்கு வந்து வேறு வகையான ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கினாலோ அதை முத முதல்ல குலதெய்வத்துக்கு கோயில் வச்சு செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிதர்சனமாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த தெய்வத்தினுடைய அருளாசியல் எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக மறந்துட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறத மறந்துடாதீங்க வாழ்நாள் முழுவதும் அந்த தெய்வம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுத்து தான் ஆகணும் இது ஒரு உண்மை அதற்கடுத்து மத சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய மத கடவுளை வந்து முதன்முறை வழிபாடு வச்சுங்க எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கான யோகத்தை உங்களுக்கு தவழ்ந்து இருக்கிற உங்களுக்கான யோகத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய குலதெய்வத்துக்கு தான் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை எந்த நேரத்தில் நீங்க வேண்டாம் ஒன்று அதே மாதிரி எனக்கு குலதெய்வத்து பெயரே தெரியாது உள்ளவங்களும் பயப்பட வேண்டாம் குலதெய்வமே சொன்னாலே போதும் அதாவது நீங்கள் பிறந்த தேதியோ அல்லது மாதமோ நட்சத்திரமோ வரக்கூடிய நாட்களில் குலதெய்வமே 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 சொல்லி மூன்று முறை சொல்லி மூதர விரலாள பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான தெய்வம் உங்களுடைய வம்சாவளி தெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எங்க இருந்தாலும் உங்களுக்கான வல்லமையை உங்களுக்கான வாழ்க்கையை வரையறுத்து கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு மேலே என்னுடைய ஜாதகப்படி அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கான ராசியான அல்லது வாழ்நாள் முழுவதும் யோகத்தை தரக்கூடிய கடவுள் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே ஒருவர் வந்து எந்த திசையில் அதாவது எந்த மகா திசையில் பிறக்கிறாரோ அந்த திசைக்கான கடவுளை வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது நிச்சயமான யோகத்தை கொடுக்கும் அல்லது கிடைக்கிற யோகத்தை வந்து சிதற விடாமல் சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டுமல்ல நீங்கள் பிறக்கக்கூடிய அந்த மகா திசைக்கான கடவுள் அந்த மகா திசைக்கு உண்டான மகத்துவம் பெற்ற கடவுள் மூலமாகவும் கிடைக்கும் அந்த வகையில் ஒருவர் வந்து பிறக்கும் பொழுது புதன் திசையில் பிறந்தார்னு வைங்களே கண்டிப்பாக அவர் பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு வச்சுக்கணும் அதற்கூட வந்து இந்த பெருமாள் வழிபாடு வார வாரம் குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க அந்த நிலையில் உள்ளவங்க அதாவது முத முதல்ல புதன் திசையில் பிறந்தவங்க நீங்கள் பிறக்கும் பொழுது புதன் திசையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புதன் பகவானுக்கு உண்டான பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒருவர் பிறக்கும் பொழுது நீங்கள் எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் நீங்கள் பிறக்கும் பொழுது வந்து அதாவது புதன் திசைக்கிறது கேது திசையில் ஒருவர் கேது திசையில் கண்டிப்பாக பிள்ளையாருடைய வழிபாடு இப்ப யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறோம் ஆனால் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்ட அனைவருக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட கேது திசையில் பிறந்தவங்க பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மையான நன்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் கேது திசையில் பிறந்திருந்தீங்கன்னா பிறக்கும் பொழுது கேது மகா திசை உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறந்த திசை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது முதல்ல போட்டிருப்பாங்க அதாவது திசா இருப்புன்னு போடும் பொழுது இப்போ கேது மகா திசை மகா திசைன்னு போட்டிருப்பாங்க மகா திசைன்னு போட்டிருந்தாலே அந்த திசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எந்த திசையில் கேது மகா திசையில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது கேதுவுக்கும் கேது மகான்னு போட்டிருப்பாங்க புதனுக்கும் புதன் மகா திசைன்னு போட்டிருப்பாங்க பார்ப்பாங்க இந்த மகா திசைன்னு சொல்லி போட்டக்கூடிய அந்த திசையில் பிறந்தவங்களுக்கு அந்த தெய்வத்தை வழிபடலாம் கேது திசையில் பிறந்தவங்க கேது மகா பிறந்தவங்க பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் எத்தனை பேர் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அதற்கு மேலே உங்களுக்கு அனுகிரகம் அதிகமாக கிடைக்குங்கிறது அனுபவ ஆழ்ந்த ஆன்மீகமான உண்மை அதே மாதிரி ஒருவர் வந்து சுக்கர திசையில் பிறந்தார் அப்படின்னா அவருக்கு சுக்கர பகவானுக்கு அதாவது அதிர்ஷ்ட லட்சுமி கும்பிடலாம் ஐஸ்வரிய லட்சுமி கும்பிடலாம் லட்சுமி அமலர் தனிப்பட்ட லட்சுமி கோயில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி லட்சுமி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி சூரிய மகாதிசையில் பிறந்தவங்க வந்து ஆதித்ய கடவுள் கடவுள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வந்து அதிகமாக வழிபாடு வச்சுக்கலாம் பொதுவாகவே சூரிய வழிபாடு வச்சுக்கிறதுக்கு காலை நேரம் கிடையாது அதாவது சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சுத்த பத்தம் அப்படின்னு கிடையாது காலை நேரத்தில் எந்த நாளாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் கூட கஷ்டம் தீர்வதற்கு அதிகாலையில் சூரிய உதயத்தில் அதாவது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதே சூரிய பகவானுடைய வழிபாடு வந்து வாரம் முழுவதும் வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது கண்டிப்பாக சிவன் கோயிலில் சிவ திருத்தலத்தில் நின்று விபூதி அணிந்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய சூழ்ச்சியோடு மிகப்பெரிய அரசாட்சியான யோகத்தை இந்த ஆதித்ய பகவான் கொடுத்துறங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம் அதே மாதிரி சூரியனுக்கு எடுத்து வரக்கூடிய சந்திர திசையில் ஒருவர் பிறக்கும் பொழுது சந்தரதி திசையில் பிறந்தார் அப்படின்னா இந்திர யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் கடகராசியாக இருந்ததுனால் இன்னும் அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த சந்திர திசையில் பிறந்தவங்க வந்து வழிபாடு வச்சுக்கிறது அம்மன் வழிபாடு அதிகமாக வச்சுக்கலாம் சோமவாரத்தில் திங்கட்கிழமை நாட்களில் வந்து அம்மன் கோயிலில் பார்வதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி ஒருவர் செவ்வாய் மகாதசையில் பிறந்தார் அப்படின்னா எந்த கஷ்டம் வந்தாலும் சொந்தத்தில் வந்து கருணை கொடுக்கக்கூடிய சொந்த உங்களுடைய சொந்த தேவைகள் நிவர்த்தி சொந்த தேவைகளை பூர்த்தியாக கூடிய கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம் அதாவது ஒருவர் வந்து செவ்வா மகாதசையில் ஆரம்ப திசை செவ்வா மகாதசை இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது செவ்வாய் மகாதசையில் பிறந்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளை வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் குலதெய்வத்தையும் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி ஒருவர் வந்து ராகுதையில் பிறந்தாருவீங்களே அப்போ ராகுதைசையில் பிறந்தவங்க எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னா துர்க்கை இருக்கிற தெய்வங்களில் வந்து உக்ரமான தெய்வம் வக்ரமான தெய்வமாக இருந்துட்டு இல்லையா அந்த மாதிரி உக்ரமான தெய்வம் அப்படிங்கிறது வந்து இந்த காளி மகாகாளி துர்க கை வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ராகு மகாதசையில் பிறந்தவங்க வந்து துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ராகுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு மகாதசையில் பிறந்தவங்களும் முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி பறக்கும்பொழுது சனி திசையில் பிறந்தவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில் கண்டம் வரும் இருந்தாலும் அந்த பிண்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முழு ஆயிலையும் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் இது பொதுவான விதி அந்த வகையில் பிறக்கும் பொழுதே சனி மகாதசையில் பிறந்தவங்க வந்து பொதுவாக அதாவது சனீஸ்வர பகவான் வழிபாடு வச்சுக்கிற அப்படிங்கிற விட ஈஸ்வர பெருமான வழிபாடு வச்சுக்கலாம் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கலாம் பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வழிபாடுகளை வச்சுக்கலாம்

இருந்தாலும் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாதுங்க எந்த நாளாக இருந்தாலும் முதல் முதல்ல குலதெய்வத்தை நினச்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அது எந்த தேதியில் பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் ஏன் எம்ம கணத்திலே கூட ஏற்றங்கள் அப்படிங்கிறது வந்து மாற்றம் இல்லாமல் கிடைக்குது அப்படிங்கறது ஆன்மீக விதியா இருந்துகிட்டு இருக்குது அதிர்ஷ்ட ரத்தன சாஸ்திரப்படியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பொதுவாகவே நம்ம வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கறது அதாவது பிறந்த திசை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி மகா திசைக்கு அடுத்து நீங்கள் பிறந்த மாதம் இருக்கும் இல்லையா அந்த மாதம் மாதத்துக்கு உண்டான விஷயங்களை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்கனி இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு தெய்வம் இருக்குது அதை மறந்துட வேண்டாம் அதற்கடுத்து தமிழ் வருஷங்கள் வருடங்களில் அந்த அறுபது வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் அந்த உண்டான திதி தேவதையும் இதையெல்லாம் வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த நிகழ்ச்சியில் புரியாது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பிறந்த தேதி மாதம் வருஷத்தை எடுத்து ராசி நட்சத்திரம் மட்டுமல்ல திதி மட்டும் மட்டுமல்ல பிறந்த மகா திசை மட்டுமல்ல அவருடைய ஜாதகத்தில் வந்து அம்சம் நவாம்சம் திரையக்கணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்சம் நிலைகளை ஆராய்ச்சி எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து தொழில் யோகம் எப்படி இருக்குது திருமண யோகம் எப்படி இருக்குது புத்திர யோகம் எப்படி இருக்குது கௌரவ யோகம் எப்படி இருக்குது அரச யோகம் எப்படி இருக்குது ஆயில் யோகம் எப்படி இருக்குது இந்த விஷயங்களை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரியான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து அதாவது அச்சு பிறலாமல் உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியம் அனைவருக்குமே கிடைக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் ஆனால் அந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லையா அனைவருக்குமே யோகம் இருக்குது அனைவருக்குமே வந்து பஞ்சபூதங்களில் வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இருக்குது அனைவருக்குமே வீசற காத்து வீசிகிட்டே இருக்குது அனைவருக்குமே பேயரமலை பெய்துதான் இருக்குது அனைவருக்குமே அடிக்கிற வெயில் அடித்து இருக்குது ஆனால் அடிக்கிற வெயிலும் பேயரமலையும் கிடைக்கிற யோகமும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சில விதிகளை சூட்சமங்களை நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிற ஆன்மீக விதியை இந்த ஹேஸ்டோ த்ரீ சிகிச்சை நிகழ்ச்சியில் நம்ம அடிப்படலாம்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த விதிகளை வந்து கடைபிடித்து கண்டிப்பாக நிறைய பேர் முன்னேற முடியும் இந்த மாதிரியான விதிகளை கூட எனக்கு சரியான முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அடிப்படையான ஜாதகத்தில் உங்களுக்கான அடிப்படையான யோகத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான கடவுளை வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து கௌரவமான நிச்சயமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை சொல்லி பொதுவாகவே தெய்வ சன்னதியில் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தில் நிதானத்தை கடைப்பிடிச்சிருக்கிறவங்க இந்த உலகத்தில் வந்து நிச்சயமான மேன்மையை அடைஞ்சிருக்காங்க விஷயத்தை சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்